இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் 52.96% உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1,94,324 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை மொத்தம் 62 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 1,65,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று வரை நாட்டில் மொத்தம் 3,66,946 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் குணமடைந்தவர்கள் தவிர தற்போது 1,60,384 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் 1,16,752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,651 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 59,166 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 47,102 பேர் பாதிக்கப்பட்டு 1,904 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,457 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 25,093 பேர் பாதிக்கப்பட்டு 1,560 பேர் உயிரிழந்தனர். 17,430 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 14,598 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 435ஆகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 8,904ஆகவும் உள்ளது. ராஜஸ்தானில் பாதிப்பு எண்ணிக்கை 13,542ஆகவும் இறப்பு எண்ணிக்கை 313ஆகவும் உள்ளது. அங்கு 10,467 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.